வெல்கம் டு தமிழ் கியூரிங் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தேன் உடலுக்கு ஆபத்து எப்போது தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில உணவுகளை மற்ற உணவுடன் சேர்த்து சாப்பிடும்போது அது உடலுக்கு விஷத்தன்மையை அதிகரிக்க செய்து உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தி விடுகிறது. தேன் மற்றும் நெய்யை ஒன்றாக கலந்து சாப்பிடக்கூடாது, ஏனென்றால் அது விஷமாகிவிடும். அதே போல் வாழைப்பழம் சாப்பிடும்போது தயிர் அல்லது மோர் சேர்த்து சாப்பிடக்கூடாது. மேலும் வாழைப்பழம் சாப்பிட்ட பிறகும் இவற்றை சாப்பிடக்கூடாது. பழங்களை தனியாக தான் சாப்பிட வேண்டும். உணவை சாப்பிடும்போது பழங்களையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. காய்கறி சாப்பிடும்போது வெண்ணெயை சேர்த்து கொள்ளக்கூடாது. மீன் கருவாடு சாப்பிடும்போது தயிரோ மோரோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதே போல் உடல் ஒல்லியாக இருப்பவர்கள் புழுங்கல் அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது. உடல் குண்டாக இருப்பவர்கள் கோதுமையால் தயாரித்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும். ஆஸ்மா சளி பிரச்சனை உள்ளவர்கள் தக்காளி பூசணிக்காய் முள்ளங்கி ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. மேலும் மூலநோய் உள்ளவர்கள் முட்டை காரம் மாமிச உணவுகள் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. வெங்கல பாத்திரத்தை நெய் வைத்து சாப்பிட பயன்படுத்தக்கூடாது. வெறும் வயிற்றில் காப்பியோ டீயோ குடிக்கக்கூடாது. அதற்கு முன் ஒரு டம்ளர் நீராவது குடிக்க வேண்டும். மஞ்சள் காமாலை மற்றும் அல்சர் உள்ளவர்கள் மிளகாய் ஊறுகாய் போன்ற காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கத்திரிக்காய் அன்னாச்சி பப்பாளி போன்ற பழங்களை அதிகமாக சாப்பிடக்கூடாது. சரும நோய் பிரச்சனை உள்ளவர்கள் கத்திரிக்காய் புடலங்காய் வேர்க்கடலை கருவாடு மீன் காரம் புளிப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது. கோதுமையை நல்லெண்ணெயுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடக்கூடாது. முட்டு மற்றும் வாத நோய் உள்ளவர்கள் மாமிசம் மீன் முட்டை மற்றும் கிழங்கு போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளில் வந்து எதிரோடு சாப்பிடக்கூடாது, யார் எந்த மாதிரியான உணவு சாப்பிடக்கூடாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள்.